இருக்கீங்களா? நல்லா இருந்தா ஏன் நம்ம நடு ரோட்டுக்கு வர்றோம்? நல்லா இல்லாதனால வந்துருக்குறோம். ரெண்டு இன மக்களுக்கு நடுவே நடக்கக்கூடிய ஒரு பெரிய யுத்தம் போல, ஒரு இன மக்கள் ஒரு இன மக்களை அழிக்கக்கூடிய ஒரு சமயம் இது. ஒருவேளை இங்க கூடி இருக்கிற கூட்டம் கிறிஸ்தவர்களுக்காக கண்டன குரல் எழுப்ப வந்திருக்கிறதோ என்று நினைக்க தோணலாம். அங்கே இருக்கக்கூடிய குக்கி இன சிறுபான்மைன்னு சொல்றாங்கல்ல, சிறுபான்மை மக்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அதிகமான பேர் இருக்கிறார்கள். மற்ற இனத்தவர்களும் அங்கே இருக்கிறார்கள். இங்கே சிறுபான்மையாக சொல்லப்படுகிற கிறிஸ்தவமும் இஸ்லாமியர்களும் ஒன்று சேர்ந்து மணிப்பூரில் நடக்கக்கூடிய மனிதனே ஏற்றுக்கொள்ளாத ஒரு மாண்பில்லாத மனுஷ ஜென்மங்களிடத்திலே சிக்கி தவிக்கிற, அது மனுஷ ஜென்மம் இல்ல மிருக ஜென்மத்தினுடைய கையிலே சிக்கி தவிக்கிற சீரழியக்கூடிய நாடு மட்டும் இல்ல உலக நாடுகளை காரி துப்பக்கூடிய இழிவான நிலையை கண்டித்து காங்கேயத்திலே நடைபெறுகிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கூடியிருக்கிறவர்கள் பெரும்பான்மையானவர்கள் கிறிஸ்தவர்கள். எங்களுக்கு பேசவும் தெரியாது, கோஷமும் போட தெரியாது, வேஷமும் போட தெரியாது, எல்லாத்தையும் வெல்லன்னு நம்பினவங்க. நீங்க ஒருவேளை இங்க இந்த சிறுபான்மைன்னு சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இங்க வந்திருக்கிறதா ஒருவேளை ரெண்டு மட்டும் நினைச்சிட வேண்டாம். சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய இந்துக்களும் இருக்கிறார்கள். அவால தவிர மீது எல்லாமே சிறுபான்மை தான் விலங்களை, அவால் மட்டும் பெரும்பான்மை, அவாளுக்கு எல்லா இடத்துலயும் இடம் இருக்கு. நான் வந்து இந்த நாட்டு ஜனம் இல்லையா, இந்த நாட்டு குடிமகன் இல்லையா, எனக்கு உரிமை இல்லையா, என் வாக்கு ஒன்று கொண்டு போய் மேல வைக்கலையா, என்னுடைய வாக்கு மிக முக்கியமானது, என் ஜனத்தினுடைய வாக்கு மிக முக்கியமானது. இதுவரைக்கும் என்னாச்சு, வரப்போது வருது, வரப்போது 2024 அன்னைக்கு தெரியும். பாத்தீங்களா, எங்க மக்களுக்கு பேசவும் தெரியாது, ஊன் சொல்ல தெரியாது, ஆன் சொல்ல தெரியாது. எங்களை கொண்டாந்து படுவாய் பயில்களை இப்படி நிறுத்திட்டீங்களா? இந்திய ஜனநாயகத்தில், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எங்கே இருக்கிறது சிறுபான்மை, எங்கே இருக்கிறது பெரும்பான்மை? நீ எந்த அடிப்படையிலே சொல்ல வருகிறாய் பெரும்பான்மை சிறுபான்மை? மொத்த இந்துக்களையும் அதான் படிப்படியா வச்சிருக்காங்கல்ல, அந்த படிப்படியா இருக்கிற, என் பேர் தங்க வேலாயுதம், நான் அதை ஒரு தடவை சொல்லிக்கிறேன். இங்க இருக்கிற நிறைய பேருக்கு பேரங்கிருங்க, முனுசாமி, சின்னசாமி, பெரியசாமி, முனியம்மா, இந்த அம்மா தான் எங்க இருக்கு. ஏன் வந்திருக்கு தெரியுமா? மானங்கட்ட சங்கிகளே, உங்ககிட்ட இருக்கிற எங்களை காப்பாத்துறதுக்கே உங்களுக்கு வக்கு இல்லை. என்ன காப்பாத்துறதுக்கு என்ன பண்றதுன்னு கேக்குறீங்களா? அன்பு வேணும், அன்பு. இந்த உலகத்தை படைத்த ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அண்ட சராசரங்கள் யாவையும் படைத்து ஆளக்கூடிய இறைவன் 6 நாளைக்குள்ளே உலகத்தை எல்லாம் படைத்து 6வது நாளின் அரிய படைப்பாக மனிதனை படைத்தார், தன்னை போலவே படைத்தார், தன்னை போலவே படைத்து உன்னையும் படைச்சார். உன்னையும் படைச்சார் எதுக்காக தெரியுமா? என்னை நேசிக்க, நான் உன்னை நேசிக்கிறேன். இந்துக்கள் இன்றைக்கு சிறுபான்மை அவளை தவிர ஞாபகத்தில் வச்சிருந்த, இஸ்லாமியன் அடிச்சான், கிறிஸ்தவன் அடிச்சான், இந்துக்கள் அப்படின்ற பேர்ல யாரும் இருந்துட வேண்டாம், சீக்கிரமா நசிக்கிடுவாங்க. ஏன் தெரியுமா? இந்து தானே, அவள் ஏன் சால்வை அப்படி தூக்கப்பட்டா? ஏன், ஏன் இந்த முதல் குடிமகளாக இருக்கக்கூடியவள் நம்முடைய மாண்புமிகு ஜனாதிபதி அம்மா அவங்க உள்ள போக முடிஞ்சதா? அப்ப அவள் என்ன வேற அவள்? அவ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், உலகமே பார்க்கும் வண்ணமாக இந்த மனு குலத்தை அழிப்பதற்காக இந்தியாவிலே அவர்கள் மட்டும் ஆளுகை செய்வதற்கான ஒரு சூழ்ச்சி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக பெரும்பான்மை சிறுபான்மை என்பது சட்டத்தில் கிடையாது. ஜபம் பண்றவங்களுக்கு, ஊழியர்களுக்கு, போதகர்களுக்கு, எல்லாத்துக்கும் சொல்றது, எல்லாருக்கும் சம உரிமை, ஏ சாமிய கும்பறதுக்கும் சம உரிமை. இந்த மேத்தி இன மக்கள் பெரும்பான்மையா சம பகுதியில் வாழக்கூடியவர்கள். இந்த குக்கி இன மக்கள் மலைவாழ் மக்களாம். அந்த மலைவாழ் மக்கள்
சில சலுகைகளோடு இருக்காங்க. ஏன்னா அவங்க எங்க வாழ்றவங்க கொஞ்சம் சொல்லுங்க, எங்க வாழ்றவங்க? மலையில வாழ்றவங்க. மலையில வாழ்றவங்க எப்படி இருப்பாங்கன்னு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். மனுஷனை அடிச்சு சாப்பிடுறவன்டா, மனுஷனை அடிச்சு சாப்பிடுற அந்த கூட்டத்தை மனுஷனா மாத்தினது கிறிஸ்து இயேசு. மனுஷனா மாத்தினதுனாலதான் நீ ஆயுதத்தை எடுக்கும் போது அவன் கையில ஒரு ஆயுதம் கூட எடுக்கல. ஏன் தெரியுமா? நான் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன், நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்கிறான். அடிபடுகிறவன், கொலை செய்யப்படுகிறவன், வீடு இழந்து போனவன், அங்கே வாழ்றதுக்கு வழியே இல்லாமல் காட்டுக்குள்ளே ஓடி போனால அவன் எல்லாரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக அவன் ஆயுதத்தை எடுக்கவில்லை. இப்பொழுதும் சொல்கிறோம், நாங்களும் எல்லாரும் ஆயுதத்தை எடுக்கிறவர்கள் அல்ல, அன்பென்கிற ஆயுதத்தை எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறோம். உங்களை நேசிக்கிறோம். உங்களுக்காக உலகத்தை உலகத்தை படைத்த கடவுளிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். 356 ஆலயத்துக்கு மேல, 350 ஆலயத்துக்கு மேல இடிச்சு கொண்டுட்டாங்க. சாமி பக்தி இருக்கிறவன் எவனாவது ஒருத்தன் எந்த சாமியோட போய் தொலைது, எந்த சாமியாவது வச்சிருக்கிறத அசுத்தப்படுத்தி அல்லது தீட்டுப்படுத்தி அவமானப்படுத்தி இடிப்பானா எரிப்பானா? உங்களை மாதிரி ஆளுங்களை தவிர ஒரு பய கூட புனிதமான இடத்துக்கு போக மாட்டான்டா. புனிதமான இடமா உங்களுக்கு? ஒரு பா ஒரு சாதாரண புள்ளைய கொண்டு போய் வச்சு கருவையில கருவறையில கெடுத்த போயில தானே நீங்க மானம் கட்ட சங்கிங்களா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்க எல்லாருக்கும் அன்பாய் சொல்கிறேன், இந்த நாடு ஏதோ ஒரு கூட்ட மக்களுக்கு சொந்தமானதல்ல, உனக்கு சொந்தம். சொல்லுங்க, எனக்கு சொந்தம். இந்த நாடு எனக்கு சொந்தம். சொல்லுங்களேன், இந்த நாடு எனக்கு சொந்தம். நான் இந்த நாட்டில் நான் நிம்மதியா வாழ்வேன், என் கடவுளை நான் ஆராதிப்பேன். இப்ப ஐயா சொல்லும் போது சொன்னாங்க, 96 நாள் ஆயிடுச்சாமா, 100வது நாள் கொண்டாடினாலும் கொண்டாடுவாங்க. நம்ம 100வது நாள் படம் கொண்டாடியே காலம் போச்சு, இப்பதான் கடவுளை பார்த்திருக்கிறோம். அவங்க 100வது நாள் கலவரத்தை கொண்டாடினாலும் கொண்டாடுவாங்க. மணிப்பூர் போல திருப்பூர் மாறிவிடும் என்று ஒரு நாளும் உன் நெஞ்சில நினைச்சிடாத. தேசம் முழுக்க இந்த கலவரத்தை நீ உண்டாக்கிக் கொண்டே இருக்கிறாய். மதத்தின் அடிப்படையில் மனிதனை பிரித்து விட வேண்டாம். இந்தியா எங்கள் தாய் நாடு, நாங்கள் எல்லாம் இந்தியர்கள். நாங்கள் பிறப்பால பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறோம், அல்லது உங்களால மதத்தின் பேரில் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு நாளும் மதத்தை கொண்டாடுகிறவர்கள் அல்ல. இங்க இருக்கிற அத்தனை பேரும் மதம் மாறுவதாக இருந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய 2% இல்லை, நாங்கள் எண்ணிக்கைக்கு கூட சொல்ல முடியாத அளவுக்கு நாங்கள் அதிகமாக இருக்கிறோம். ஆனால் அதை சொல்ல விரும்பவில்லை. இது வரைக்கும் எந்த கட்சியும் நாங்கள் ஆதரிச்சதில்லை, அல்லது எந்த கட்சியும் எதிர்த்ததில்லை, அதை சொல்ல வேணாப்பா அப்படின்னே இருந்துட்டோம். இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா அப்படியெல்லாம் நம்ம இருக்காதீங்க. உங்களை எதிர்க்கிற எல்லை எவனையும் எதிர்த்துருங்க. எவனாவது நல்லா தெரியுது, பிஜேபின்ற ஒரு கட்சியும் அதை ஆளக்கூடியவர்களும் அதை சார்ந்த சங் பரிவர் அமைப்புகளும் ஆர்எஸ்எஸ் கும்பகளும் முக்கியமாக எதிர்க்கக்கூடிய கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களும் மிக முக்கியமாக சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்ட இந்துக்களையும் தான் அவர்கள் எதிர்க்கிறார்கள். நாங்கள் எல்லாரும் இனி ஒன்றாக இருப்போம், உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எங்களிடம் ஒரு சக்தி இருக்கிறது, வரப்போகிற அந்த சக்தியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கட்டாயம் ஏற்கனவே பேசியவர்கள் சொன்னது போல அடியோடு துளைத்தெறிகிற காலம் வந்துவிட்டது, உங்களுக்கு அழிவு காலம் வந்துவிட்டது. கிறிஸ்தவத்தை இந்த உலகம் ஒரு நாளும் அழித்தது கிடையாது. உலக வரலாறு சொல்கிறது, எங்கேயும் கிறிஸ்தவத்தை அழிக்க நினைக்கக்கூடிய அரசோ அதிகாரமோ அரசனோ அல்லது ஆளுகிறவனோ இருந்தாலும் அவன் ஒன்றுமில்லாமல் மண்ணை கவிழ்ந்ததுதான் சரித்திரம். அது இந்த காலத்தில் எங்கள் காலத்தில் பார்க்க வேண்டிய அவசியத்தை இப்பொழுது நாங்கள் பார்த்துக் கொண்டே இருக்கிறோம், பார்க்கத்தான் போகிறோம். ஆகவே அன்பு திருப்பூர்ல இருக்கிற ஒருவேளை இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றோம், உங்களை நேசிக்கிறோம். ஒழுங்கு மரியாதையா உங்க வேலையை பார்த்துட்டு உங்க வீட்டு பக்கம் உங்க வேலையை பாருங்க. நாங்கள் சாமி கும்பிட்ற இடத்துல எவனாவது இனிமே வந்து நீ கலெக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கியா, மதம் மாத்திரியா, கோர்ட்டு ஒரு ஆர்டர் போட்டிருக்கு, பப்ளிக்காக சொல்றேன், கோர்ட்டு ஒரு ஆர்டர் போட்டிருக்கு மதம் மாற்றினார் அப்படின்னு. மதம் மாறினவரோ மதம் மாறினவர் மாறினவருடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களோ கொடுக்கும் புகார்களை மட்டும்தான் ஏற்க வேண்டும் என்று கோர்ட்டு ஒரு ஆர்டர் போட்டிருக்கு. எவனாவது இனிமே மதம் மாத்தின மதம் மாத்தின கேட்டு பாரு, எவன் மதம் மாறி இருக்கான். மதம்ன்றது வெறி ஒரு நாள் எங்க இடத்துல இல்லாது. நாங்கள் வெறி பிடித்தவர்கள் அல்ல. நீங்கள் என்னை எங்களை கோபப்படுத்துகிறீர்கள்,
எங்கள் வாக்குகள் உங்களுக்கு இல்லை என்பதை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுக்கு சொல்றேன், மக்களே மக்களே, எங்கேயாவது பணங்கன வாங்கி போடுறது கைய காலை நீட்டினீங்க ஜாக்கிரத. மானத்தோட மரியாதையோட வாழணும்னா கடவுள் இடத்துல ஜெபம் பண்ணி ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடியவனுக்கு வாக்களிக்க வேண்டுமே தவிர, அது என் உரிமை, அதை ஒருத்தருக்கும் விற்கிறதுக்கு ஒண்ணும் விளைபொருள் அல்ல. இது ஜனநாயகத்தை கட்டாயம் நாம நிறைவேற்ற வேண்டும். ஒருத்தர் கூட ஒரு காசு கூட எதுக்கு வாங்க கூடாது. இப்பதான் சொல்றோம், ஊழியர்கள் போதகர்கள் எல்லாரும் எல்லா தலைவர்களாலும் மான ரோசத்தோட இருக்கும். ஒரு அரசியல்வாதி கூட அதை கொடுக்கிறேன் இதை என்கிட்ட வந்துடாத. நாங்க ஜவர்மெண்ட் எங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம். வர்றவங்க கூட சொல்றோம், இந்த தடவை உங்களுக்கு ஆலயம் கட்டுறதுக்கு உங்க சொந்த இடத்துல நாங்கள் ஆலயம் கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துறோம். வர்றவங்க கூட சொல்றோம், ஒரு பாய கூட கேட்க மாட்டேங்கிறான். ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நமக்கு செய்யறது கிடையாது. ஏன் செய்யறது கிடையாது? என் சொந்த இடத்துல நான் கட்டுறேன், நான் என்ன ரோட்ல கட்டுறேன், அல்லது அரசாங்க இடத்துல கட்டுறேன், வீதியில கட்டுறேன், என் இடத்துல என் கடவுள பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் ஆராதனை செய்யும் போது கட்டாயம் சொல்கிறேன், யாரும் குறுக்கே வந்து நிக்க கூடாது. எந்த அதிகாரிகளும் அப்படி இருக்க கூடாது. காவலர்கள் நம்முடைய நண்பர்கள், கட்டாயம் அவர்களுக்கு சட்டம் தெரியும், அவர்கள் நிறுத்துங்கன்னு சொல்ல மாட்டாங்க. காவல் அதிகாரிகளோட கூட வர்றாங்க பாருங்க பக்கத்தில், அவனுக்கு வேற கலர். ஏ அந்த கலரே எங்க அப்பா கொடுத்தது, எல்லா கலரும் எங்க அப்பா கொடுத்தது. ஏன்னா இந்த உலகத்தை படைச்சவருடைய பிள்ளைகள் நாங்க, நீங்களும் அவங்க தான். புரியாம அலையாதீங்க, பேய் பிடிச்ச மாதிரி அலையிறீங்களப்பா. ரத்த வாட ரத்த வெறியில மக்களுடைய ரத்தங்களை குடிக்கிறீங்களே. கேவலமா இல்ல, வெக்கமா இல்ல? உங்களை பெத்தெடுத்தது ஒரு தாய் தானே, உங்களோட கூட பிறந்தது ஒரு சகோதரி தானே, உங்களுக்கு கொஞ்சம் கூட ரோசம் மானம் ஈவு இறக்கம் இல்லையா? என் தமிழ்நாடுதான் இங்க வந்திருக்கிற அந்த மணிப்பூருடைய பிள்ளைகள் சொல்கிறார்கள், தமிழ்நாடு பாதுகாப்புக்கான முக்கியமான இடம், பாதுகாப்புக்குரிய அரண் என்று சொல்கிறார்கள். எஸ், இதையும் மாத்திராதீங்கடா. மாற்றுவதற்கு நாங்கள் விட போவதும் இல்லை. எங்களை வீதியில இறக்கிட்டீங்களா? வீதியில இனிமே இறங்குவோம். கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை வந்தா மட்டும் இல்ல, இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை வந்தா மட்டும் இல்ல, ஒடுக்கப்படுகிற இந்து மக்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நாங்கள் முன்னேற்போம் என்பதில் எவ்விதமான ஐயமும் கிடையாது. ஆகவே ஆராதனை நடத்துறவங்களுக்கு சொல்றேன், வண்டி வாகனங்களை ரோட்ல நிறுத்தாதீங்க, நிறைய சவுண்ட் வைக்காதீங்க, மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஆராதனை பண்ணுங்க. உங்க சாமியை நீங்க கும்பிடுறதுக்கு ஜனநாயக இந்திய அரசியலமைப்பு சட்டம் இடம் கொடுத்திருக்கு. அவன் அவன் எதை வேணாலும் நம்பலாம், அந்த நம்பிக்கையின்படி வாழலாம், அந்த நம்பிக்கை பேசலாம், அந்த நம்பிக்கை பரப்பலாம். அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கு. அந்த சட்டத்தின் உரிமையை இவர்கள் தடுக்கிற காரணத்தினால்தான் என் உரிமையை நான் எடுத்துக் கொள்வதற்காக எழுந்திருக்கிறேன். ஏதோ போராடுவதற்காக எழும்பவில்லை. என்னுடைய ஜனநாயக உரிமையை எடுத்துக்கொள்ள போராட வேண்டிய கட்டத்துக்குள்ளே இப்பொழுது தள்ளப்பட்டு இருக்கிறோம் என்பதை எல்லாரும் அறிந்து செயல்பட வேண்டும். கடவுள் நம்மோடு கூட இருப்பார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆஹா, ஒரு ஆர்ப்பாட்டத்தை கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டோம்னு நினைச்சிடாதீங்க. இனி உங்ககிட்ட ஒரு நாதி கூட திரும்பி பார்க்காது. நான் சொல்ற நாதி வேற நாதி, அது இந்த பக்கம் எட்டி பார்க்காது. நல்லா மக்கள் தெரிஞ்சங்க, யாராவது வந்து கேட்டா நீ யாரு கேட்கன்னு சொல்லுங்க. உடனே 100 நம்பருக்கு போன் அடிங்க. உங்க இடத்துக்குள்ள அத்தி மீறி உள்ள நுழையறதே சட்டப்படி குற்றம், கேள்வி கேட்கறது குற்றம். அவன் அவன் வீட்டுல உள்ள போனா விடுவானா? விடுவானா? என் வீட்டுல உன்ன உள்ள நுழைஞ்சாலும் ஒண்ணுதான், என் சாமியை கும்பிடுற ஆலயத்துல நீ உள்ள நுழைஞ்சாலும் ஒண்ணுதான். நல்லா புரிஞ்சாங்க மக்களே? தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், ஆயுதம் எடுக்க வேண்டாம், மொத்தமா நீங்க நின்னா போறோம். ஏன்னா கிறிஸ்து இயேசு உங்கள் முன்னணியில நடந்து போகிற காரணத்தினால் ஒரு பயலும் உங்களை ஒண்ணு செய்ய முடியாது. இது நல்ல ஏற்பாடுகளை செய்த அருமையான காங்கேயத்தில் இருக்கிற அன்பு போதகர்கள், நம்முடைய இஸ்லாமியர்கள், பொதுமக்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.